நானும் ரவுடி தான் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா விஜய் சேதுபதி நயன்தாரா ரெண்டு பேரும் ரெண்டாவது முறையா விக்னேஷ் சிவன் இயக்கத்துல இணைஞ்சிருக்கிறது ரசிகர்கள் கிட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. கூடுதலா சமந்தாவோட என்ட்ரி ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை ரசிகர்கள் இணையத்துல குவிச்சுக்கிட்டு வராங்க. ஒரு காதலன் ஒரு காதலி அப்படின்னு நிறைய படங்களை நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு விக்னேஷ் சிவன் யோசிச்சிருப்பார் போல. ஒரு காதலன் ரெண்டு காதலி அப்படின்னு கலகலப்பா ஒரு காதல் கதையை சொல்லலாம்னு இந்த படத்தை கொடுத்திருக்காரு. கலகலப்பு கொஞ்சமா இருந்தாலும் காதல் டபுளாகவே இருக்கு. பகல்ல ஒரு காதலி, இரவுல இன்னொரு காதலி அப்படின்னு காதலிக்கிற ஒரு காதலனோட கதை. கொஞ்சம் தடுக்கி இருந்தாலும் ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு கதையா இருந்திருக்கும். ஆனா பேலன்ஸ்டா திரைக்கதை அமைச்சு அதுல கொஞ்சம் பாசம் சென்டிமெண்ட்டுன்னு கலந்து முடிவில்லாத ஒரு காதலை கொடுத்திருக்காரு விக்னேஷ் சிவன். சின்ன வயசுல இருந்தே அதிர்ஷ்டம் இல்லாத துர்திருஷ்டக்காரனா விஜய் சேதுபதி. மழை பெய்யறப்போ அவர் போய் மழையில நின்னா மழை நின்றோம். அவர் கேட்டது ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சது இல்லை. பகல்ல ஓலா கார் டிரைவராகவும் நைட்ல கிளப்ல பவுன்சராகவும் வேலை பார்க்கறாரு. ஒரு விநாயகர் சதுர்த்தி நாள்ல பகல்ல நயன்தாராவை பார்க்கறாரு, இரவுல சமந்தாவை பார்க்கறாரு. ரெண்டு பேர்கிட்டையும் காதல் வருது. ஒரு சந்தர்ப்பத்துல அவரோட ரெண்டு காதல் விவகாரம் ரெண்டு காதலிகளுக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. காதலை கூட கேஷுவலா செய்யறாரு விஜய் சேதுபதி. அவரோட முகத்துல பெரிய அளவுல கூட இல்ல, ஆனா அவர் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரை காதலிக்கிறார் அப்படிங்கறத நம்மளால நம்ப முடியுது. சின்ன வயசுல இருந்தே எதுவுமே கிடைக்காதவரோட வாழ்க்கையில ஒரே நேரத்தில் ரெண்டு காதலிகள் வந்தா வேண்டான்னு மறுக்காம ரெண்டு பேரையும் காதலிச்சு தள்ளுறாரு. இந்த காலத்துல அழகான ஒரு காதலி கிடைக்கவே 90s கிட்ஸ் எல்லாம் தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா படத்துல நயன்தாரா சமந்தா அப்படின்னு ரெண்டு பேருக்கு நடுவுல விஜய் சேதுபதியை பார்க்கும்போது தியேட்டர்ல பொறாமப்பட்டு சாபம் விடுறாங்க 90s கிட்ஸ்கள். என்னமா ஆச்சு நயன்தாரா உங்களுக்கு அப்படின்னு கேட்க வைக்கிறாங்க நயன்தாரா. கண்ணம்லாம் ஒட்டி போய் முகத்துல ஒரு புத்துணர்ச்சியே இல்லாம ரொம்ப தளர்வா தெரியறாங்க. காதலிய கதாநாயகியா நடிக்க வச்சு இப்படி எடுக்கலாமா அப்படின்னு விக்னேஷ் சிவன் கிட்டையும் கேட்க தோணுது. ஆனாலும் தன்னோட நடிப்பு அனுபவத்துல எல்லாத்தையும் ஓரங்கட்ட வைக்கிறாங்க நயன்தாரா. படத்துல டைட்டில் போடும்போது நயன்தாராவுக்கு கிடைக்கிற கைத்தட்டல்களை விட சமந்தாவுக்கு கைத்தட்டல் அதிகம் கேட்குது. சரி டைட்டில் மட்டும்தான் போல அப்படின்னு நினைச்சா காட்சிக்கு காட்சி அதிக கைத்தட்டல வாங்குறாங்க சமந்தா. நயன்தாராவோட ஒப்பிடும்போது மாடர்ன் மங்கையா வருவதற்கு காரணமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணுது. ரெண்டு கதாநாயகிகள் அப்படின்னாலும் ரெண்டு பேருக்கும் சரியான அளவுல முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு இயக்குனர். படத்துல மற்ற கதாபாத்திரங்களான பிரபு, டான்ஸ் மாஸ்டர் கலா, மாறன், கிங்ஸ்லி, முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த் அப்படின்னு ஒரு சில காட்சிகள் மட்டுமே இவங்கெல்லாம் வந்து போறாங்க. அனிருத் இசையில நான் பிள்ளை பாடல் மெலோடியா ரசிக்க வைக்க டூ டு டூ பாடல் ஆட்டம் போட வைக்குது. கதர் விஜய் கார்த்திக் கண்ணன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காங்க. இரவு நேர சென்னையை அழகா காமிச்சிருக்காங்க. படத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா முக்கிய திருப்பம் பரபரப்பு அப்படின்னு எதுவுமே இல்லாததுதான் மைனஸ். போகிற போக்குல படம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அழுத்தமான காட்சிகள் அடடா சொல்ல வைக்கக்கூடிய காட்சிகள்லாம் படத்துல இல்லை. ஒருத்தர் தான் நம்ம ரெண்டு பேரையும் காதலிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நயன்தாராவும் சமந்தாவும் பெரிய அதிர்ச்சி எதுவுமே காட்டல. டிராமா அதிகமா இருக்கு, எந்த வித எமோஷனல் காட்சிகளும் ஒர்க் அவுட் ஆகல. நிறைய செயற்கை காட்சிகள், சராசரியான ஒரு திரைப்படம், சராசரிக்கு மேல ரொமான்ஸ் காமெடி திரைப்படம். அனிருத்தோட இசை தான் படத்துக்கு கூடுதல் பலமா இருக்கு. விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு. கத்தீஜா அப்புறம் கண்மணி அப்படின்னு காட்சிகள்லாம் வெறித்தனமா இருக்கு. 20 நிமிடங்கள் படத்தோட நீளத்தை குறைச்சிருக்கலாம். முதல் மற்றும் இரண்டாம் பாதியில சில இழுவியான காட்சிகள்லாம் அங்கங்க இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கத்திஜாவுக்காக வேணா ஒரு முறை பார்க்கலாம். விஜய் சேதுபதி வாயில ரொம்ப வாச்சிருப்பார் போல. அவர் பேசினாலே அருவியா தான் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் பேசினா ரொம்ப இழுவையா இருக்கு. விஜய் சேதுபதி டைலாக் பேசினா போதும், சலிப்பை தட்டிடுறது படம். குறிப்பா ரெண்டாம் பாதியில தேவையற்ற சுவாரஸ்யம் இல்லாத காட்சிகள்லாம் டல்லடிக்க வைக்குது. விஜய் சேதுபதியோட தாய் கதாபாத்திரத்துக்கு ஆரம்பத்திலேயே கொடுக்கப்படக்கூடிய ஹைப்பு ரெண்டாம் பாதியில அவரை காமெடி பீஸாக்கி விட்டுறாங்க. நாயகனுக்காக ரெண்டு பெண் கதாபாத்திரங்களும் தங்களுக்குள்ள சண்டையிட்டு தங்களோட பலவீனத்தை வெளிப்படுத்தி கொள்றாங்க. மாறா நாயகன், நீங்க தான் என்ன லவ் பண்ணீங்க, என்னாலதான் அதை தடுக்க முடியல அவ்வளவுதான் அப்படின்னு தன்னை நல்லவனா காட்டிக்கொள்ற வகையிலான கண்ணோட்டத்தையும் பார்க்க முடியுது. படத்தோட கதையை ஆழமா ஆராய்ஞ்சு பார்த்தா கேவலமா இருக்கிறத மறுக்கவே முடியாது.